ஸ்ரீ குருப்பியோ நம. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் ஏப்ரல் 14, 2023, தமிழ் மாதம் சோபக்ருது வருடம், உத்தராயண புண்ணிய காலம், சித்திரை மாதம் 1ஆம் தேதி. இன்றைய தினத்தில் தமிழ் புத்தாண்டின் பொதுவான விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொண்டு ராசி பலனை நம்ம பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது எப்போ நமக்கு ராசி கட்டத்தில் சூரிய பகவான் மேஷ ராசியில் பிரவேசம் செய்கிறாரோ அந்த மாதத்தை தான் சித்திரை மாதம்னு சொல்லுவோம். அந்த சித்திரை மாதம்தான் தமிழ் புத்தாண்டாக நம்ம கொண்டாடுறோம். சித்திரை மாதத்தில் ஏன் அவ்வளவு சிறப்பு? ஏன்னா சூரியன் உச்சமாகக்கூடிய மாதம். சூரியன் எப்போ உச்சமாறாரோ அப்போ அவருடைய வெப்பமும் அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த சித்திரை மாதம் வந்தாலே வெயில் தாங்க முடியல, எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம சூரியன் உச்சமாகும் பொழுது நம்மளுடைய ஆன்ம பலம் அதிகரிக்கும், நம்மளுடைய ஆத்ம பலத்தை நம்ம அதிகரித்து கொள்ளக்கூடிய மாதமாக இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாயின் வீட்டில் சூரியன் உச்சமாகிறாரு, அதே நேரத்தில் இந்த வருடப்பிறப்பின் பொழுது சந்திரனும் வந்து மகர ராசியில் இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த வருடத்தில் தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு சேஞ்ச் தெரியும் உங்களுடைய வேலையில். அந்த மாதிரியான அமைப்புகள் இந்த வருடத்தில் இருக்குது. அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் இருப்பவர்கள், அதிகார பதவிகளை இருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வருடத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மாறுதல்களை பார்க்க முடியும். ஏன்னா சந்திரன் மகர ராசியில் செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசியில் இருக்கும் பொழுது இந்த ஆண்டு பிறக்குது இல்லையா, அதனால் அதிகாரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து உச்சமாக இருக்கும். அதனால் மேலதிகாரிகள், இராணுவத்தில் இருக்கவங்க, போலீஸாக இருக்கவங்க, அரசாங்கத்தில் வந்து ஆர்டர் போடுற இடத்துல உட்கார்ந்துருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வருடம் அற்புதமாக அமையப்போகுது. தமிழ் புத்தாண்டில் இந்த வருடத்தில் நம்ம அந்த வருடத்தின் பெயர் சோபக்ருது வருடம். சோபம் அப்படின்னா மங்களங்கள் செய்யக்கூடியது. இந்த வருடமே வந்து பெயர் கேட்கும்போதே மங்களகரமாக இருக்குது, நிறைய நன்மைகள் காத்துட்ருக்கு. இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி கும்பத்திலேயே அமர்றார். இந்த வருடம் முழுக்க குரு பகவான் வந்து மேஷ ராசியில் இருக்க போகிறார். ஏப்ரல் மாதம் இந்த தொடக்கத்துலேருந்தே நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதன் பிறகு ராகு கேது பெயர்ச்சி மட்டும் இந்த வருடத்தில் வரும். ராகு மேஷத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாக போகிறார், கேது துலாத்திலிருந்து கன்னிக்கு பயிற்சியாக போகிறார். இந்த அமைப்பில் தான் இந்த வருடம் இருக்க போகுது. பெரும்பாலான கிரகங்கள், வருட பயிற்சி கிரகங்கள் அதே இடத்துலையே தான் அமர்ந்து நமக்கு இந்த வருடம் நடக்க போகுது. நிறைய நன்மைகள் நடக்க காத்திருக்கக்கூடிய வருடமாக இந்த வருடப்பிறப்பு இருக்க போகுது. இப்போது இந்த நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். இன்றைய பஞ்சாங்கம் சூரியோதயம் காலை 5:57 மணியளவில், கிழமை வெள்ளிக்கிழமை. நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் காலை 9:10 வரை இருக்குது, அதன்பின் திருவோணம் நட்சத்திரம் ஆரம்பிக்குது. திதி கிருஷ்ணபக்ஷ நவமி, இரவு 11:13 வரை, அதன்பின் கிருஷ்ணபக்ஷ தசமி. யோகம் சித்தம் யோகம் காலை 9:37 வரை, அதன்பின் சாத்தியம் யோகம். கரணம் தைத்தூலை கரணம் மதியம் 12:24 வரை, அதன்பின் கரசைக்கரணம் மாலை 11:13 வரை, அதன்பின் வனசைக்கரணம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள் அபிஜித் முகூர்த்தம் காலை 11:44 மணி முதல் 12:37 மணி வரை, அமிர்த காலம் இரவு 9:54 மணி முதல் 11:24 மணி வரை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:36 மணி முதல் 12:09 மணி வரை. யமகண்டம் மாலை 3:15 மணி முதல் 4:48 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 மணி முதல் 9:03 மணி வரை. தமிழ் யோகம் மரண யோகம் காலை 10:44 வரை, அதன் பின் மீண்டும் மரண யோகம் தொடங்குது. இன்று மேற்கு சூலம், இன்றைய நாள் மேல்நோக்கு நாள். இன்று திருவாதிரை, அதன் பின் புனர்பூசம் நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். இன்று மீன லக்னத்திலிருந்து மேஷ லக்னத்திற்கு சூரியன் பெயர்ச்சியாகிறார். மேஷ லக்னம்
லக்னத்தில் சூரியன், ராகு மற்றும் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் குரு. இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா கடமை கண்ணியம் அப்படின்னு அந்த விஷயத்திலேயே ரொம்ப கவனமாக இருப்பீங்க. நான் உண்டு, என் வேலை உண்டு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் உங்களுடைய வேலைகளில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய நாளாக இருக்குது. கூடுமான வரையிலும் நிதானமாக செயல்படுவீங்க, ரொம்ப அவசரப்பட மாட்டீங்க. எந்த காரியங்களை தொடங்குறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது, இதெல்லாம் மேஷராசி அன்பர்கள் அற்புதமாக செய்ய போகிறீங்க. ஒரு வியாபாரம் நடத்திட்டுருக்கீங்க, ஒரு கடை போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த கடையில் என்னென்ன விஷயங்கள் இன்னும் நமக்கு தகுந்தால் போல் மாற்றி கொள்ளணுமோ அதையெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் செய்து கொள்வீங்க. தொழிலில் நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய நாளாக இருக்கும். புதுசாக வண்டி வாங்கணும், வியாபாரத்துக்காகன்னா வண்டி வாங்குவீங்க. இல்லை கடை கட்டணும், கடை இன்னும் வந்து விரிவுபடுத்தி கட்டணும், இந்த முயற்சிகள், இந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் அதிகரிக்கும். பிற இடத்துல போய் வேலை செய்கிறீங்கன்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான சூழல் நிலவும். அந்த இடத்துல ஆஃபீஸில் ரொம்ப வேலை பளு இருந்ததெல்லாம் இன்றைக்கி குறைந்து ஒரு நிம்மதியான ஒரு சூழல் இருந்து அந்த வேலைகளை அழகாக செய்து முடித்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்குது. இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான வளர்ச்சியை இந்த தினம் நீங்கள் காண போகிறீங்க. பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் சற்று கூடுதலாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையப் போகுது. இன்றைய தினம் ஆண்டாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கப் போகுது. நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப் போகுது. எந்த காரியத்தை எடுத்தாலும் தடையின்றி அந்த காரியத்தை முழுமையாக முடிப்பீங்க. பாதியிலேயே அதை நிறுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் பண்ண மாட்டீங்க. ரிஷபராசி அன்பர்கள், கலையின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும். குழந்தைகள் வந்து தன்னம்பிக்கையோடு செயல்படுவாங்க. ஒரு வேலைன்னு எடுத்தீங்கன்னா உறுதியோடு இருப்பீங்க. அந்த வேலையில் இதை நான் முடிக்கிற வரைக்கும் வேறு எதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற உறுதி இதெல்லாம் அதிகரிக்கும். பேர் புகழ் பாராட்டு அந்தஸ்து கௌரவ பதவி இது மாதிரி எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டியது இருக்கோ அதெல்லாம் உங்களை வந்து சேரக்கூடிய அமைப்பு இந்த தினத்தில் இருக்குது. புதிதாக நிறைய பேருடைய அறிமுகங்கள் கிடைக்கும் உங்களுக்கு, அதன் மூலமாக ஆதாயங்கள் உண்டாகும். ஆன்மீக பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் செய்வீங்க. எந்த விஷயத்துக்குன்னா பிடித்த ஆடைகள், ஆபரணங்கள், அழகு சாதன பொருட்கள், அலங்கார பொருட்கள் இதிலெல்லாம் வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களை நீங்களே அழகுபடுத்தி பார்த்துக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக, ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இன்று கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு புகழடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் மகாலட்சுமியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுன ராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். எதிலும் நிதானம் அப்படிங்கிறது அவசியம். குறிப்பாக உங்களுடைய பேச்சில் நிதானம். தேவையில்லாமல் ஏதோ வார்த்தைகளை அள்ளி வீசுவது, இல்லை கோபத்தில் சில வார்த்தைகள் விடுவது, இதெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் அதிகம் செஞ்சுருவீங்க. முன்கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வந்துடும். எந்த இடத்துல உரிமை இருக்கோ அவர்களிடத்தில் அதிகம் கோபப்பட்டு வார்த்தைகள் விட்டு அவர்கள் மனது காயப்படும் அளவுக்கு இன்றைய தினம் நடந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. செலவுகள் இருக்கும், இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்தவும் இன்றைய தினம் தெரியணும். மனசு கட்டுப்பாடு இருக்காது. ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸு வாங்க போன இடத்துல நாலு அஞ்சு ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு கை பரப்பரன்னு இருக்கும். அதை நீங்கள் தான் கட்டுப்படுத்தி வச்சுக்கணும், இல்லைன்னா செலவுகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் கொஞ்சம் நிதானமாக இன்றைய தினத்தை நீங்கள் கையாளணும். ரொம்ப வாக்குறுதிகளெல்லாம் அள்ளி தெளிக்க வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக என்ன பேசுகிறோம், யார் இடத்துல பேசுகிறோம், நம்மளால் முடிந்ததை நம்ம சொல்கிறோமா, இதெல்லாம் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கொள்ளணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இன்றைய தினத்தில் எச்சரிக்கையோடு செயல்படுங்க. இன்று மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது.
திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத இடங்கள்லேருந்து உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் கூடுமான வரையிலும் மௌனம் சாதிப்பது நன்மையை உண்டாக்கி தரும். இன்றைய தினம் உங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்கள் இன்றைய தினம் புத்துணர்ச்சியோடு காணப்பட போகிறீங்க. நிறைய ஆர்வம் இருக்கும், நிறைய விஷயங்களை செய்யணும்னு ரொம்ப துருதுருன்னு இருப்பீங்க. உங்களுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி உங்களோட உடன் இருப்பவர்கள் இன்றைய தினம் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் உங்களுடைய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்க போகுது. நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வியாபாரம் நடத்துகிறவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. உங்களுடைய வியாபாரம் விரிவுபடுத்தக்கூடிய அந்த செயல்கள்லாம் அதிகம் ஈடுபடுவீங்க. கூட்டுத்தொழில் வியாபாரம் அற்புதமான லாபத்தை ஈட்டுத்தரும். கூட்டாளிகளோடு உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இன்றைய தினத்தில். திருமண வயதில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகி வரும். திருமண வாழ்க்கையில் அமைதி நிலவக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருக்குது. உங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், வெளிவட்டார தொடர்பு அப்படிங்கிறது அற்புதமாக அமையப்போகுது. நன்றாக எல்லோரோடையும் பழக போகிறீங்க. புதுசாக பழகிறவங்க, ஏற்கனவே பழகினாங்க, அந்த வேறுபாடெல்லாம் இல்லாமல் எல்லாரிடத்துலையும் சமமாக பழகக்கூடிய அமைப்பு கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் இருக்கும். இன்று புனர்பூசம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் சற்று அதிகம் தோன்றலாம். பூசம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்கள் கவனமாக இன்றைய தினத்தில் நீங்கள் செயல்படணும். ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அமைதியாக நிதானமாக ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைய தினம் ரங்கநாதரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருப்பது மிகவும் அவசியம். நினச்சதொன்று நடந்ததொன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில இடங்களில். சில இடங்களில் வந்து நாம் நன்றாக நிதானமாக போனாலும் நம்ம உடன் இருப்பவர்கள் நம்மளை வந்து சில வம்பு வழக்குகளில் மாட்டி விட்டுருவாங்க. அதனால் கவனமும் தேவை, எச்சரிக்கையும் தேவை. உடல் உபாதைகள் இருப்பவர்கள் இன்றைய தினம் மருத்துவ செலவுகள் அவர்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். இல்லங்களில் யாராவது கொஞ்சம் உடல் உபாதைகளோடு இருக்காங்கன்னா அவங்களுக்காகவும் சில மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு இன்றைய தினத்தில் அதிகமாகவே இருக்குது. தொழில் ரீதியாக அலைச்சல்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஒரு காரியம்னு எடுத்திங்கன்னா மனது உறுதியாக இருந்தாலும் சூழ்நிலைகள் ஒத்துழைக்காது. ஏதோ ஒரு விதத்தில் வந்து இடையூறுகளோ இல்லை அலைச்சல்களையோ உங்களுக்கு அதிகம் உண்டாக்கி தரும். வண்டி வாகனங்களில் போகிறவங்க கவனமாக இன்றைய தினத்தில் நீங்கள் போக வேண்டியது அவசியமாக இருக்குது. கடன் தொந்தரவுகள் இதெல்லாம் ஏற்கனவே இருக்கவங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மன உளைச்சல் அதற்காக அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள்லாம் இருக்குது. இன்று மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் ஏற்படும், அதனால் கவனமாக இருங்க. உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இன்றைய தினம் மகாலட்சுமியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்குது இன்றைய தினத்தில். எந்த விஷயம் எடுத்தாலும் உங்களுக்கு சாதகமாக எப்படி முடியணுமோ அது தன்னால் முடிஞ்சிடும். இல்லங்களில் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். படிக்கிற வயதில் இருக்கவங்க நிறைய படிப்பாங்க, கலைகள் நிறைய தெரிந்து கொள்வாங்க. வேலை செய்கிற இடத்துல இருக்கவங்க வேலையில் ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. உங்கள் இடத்துல வந்து சொல்லுவாங்க, இன்றைக்கி இதெல்லாம் எனக்கு ஆஃபீஸில் வந்து பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய நாளாக இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண தடைகள் நீங்கும், திருமணம் நிச்சயமாகும். மறுமணம் இதெல்லாம் முயற்சி செய்கிறவங்களுக்கு அதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும். குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுக்கிற, ரொம்ப வருஷமாக எனக்கு சக்ஸஸே ஆகலை, இன்றைய தினத்தில் முயற்சி செய்பவர்களுக்கு அதெல்லாம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு. தொழிலில் நல்ல வளர்ச்சி. தடைகள் எதிர்ப்புகள்னு போயிட்டு இருந்ததெல்லாம் தன்னால் விலகக்கூடிய அமைப்பு இன்றைய தினத்தில் இருக்குது. ஆசைப்பட்டு பல விஷயங்களை செய்து கொள்ள போகிறீங்க. உங்களுடைய ஆசைகள் என்னவோ, கோல் என்னவோ, அதை நோக்கி நீங்கள் இன்றைய தினம் நகரக்கூடிய நாளாக கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கப் போகுது. இன்று உத்திரம் நட்சத்திரம் கன்னிராசி அன்பர்களுக்கு மன திருப்தி ஏற்படக்கூடிய சூழல்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். அஸ்தம் நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் மனதில் அதிகம் தோன்றும்.
சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகுது. இன்றைய தினம் காமாட்சியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்கள், இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய யோசனைகள் போயிட்டே இருக்கும் மனசில். உங்களுடைய வேலை காரணமாக கொஞ்சம் நேரத்தை அதிகம் செலவழிப்பீங்க. வீட்டுக்கு வந்தப்புறம் கூட வேலையை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஏற்பட போகுது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி, வியாபாரத்தில் வேண்டிய வசதிகளை செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு, தாய் வழியில் தொழில் எடுத்து நடத்துபவர்கள் நல்ல லாபத்தை பார்ப்பது, தாயின் ஆதரவு அற்புதமாக இருக்கும். ஒரு வேலை செய்கிறதுக்கு வீட்டில் அம்மாவோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. அதனாலே காரியங்கள் அழகாக வீட்டில் சப்போர்ட் இருக்கிறதுனாலே வேலையில் உங்களுக்கு நேரம் அதிகம் கிடைக்கும், நிறைய நீங்கள் வந்து செலவழிப்பீங்க. ஆஃபீஸில் நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணுவீங்க, பாஸோட சக ஊழியர்களோட எல்லாம் வந்து கலந்து ஆலோசனை செய்து ஒரு டீமாக வேலை செய்கிறீங்கன்னா அந்த டீம் மொத்தமும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு அந்த டீமின் வளர்ச்சியை பற்றி நீங்கள் வந்து விவாதிப்பது, இந்த மாதிரி அமைப்பை தான் இந்த தினத்தில் அதிகம் நீங்கள் செய்ய வாய்ப்புண்டு. இந்த சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை இன்றைய தினம் நீங்கள் காண போகிறீங்க. சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நிம்மதியான சூழல் நிலவப்போகுது. விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன ஓட்டங்கள் மனதில் அதிகரிக்கும். இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிகராசி அன்பர்களே, அற்புதமாக உழைத்து முன்னேறக்கூடிய நாளாக இருக்குது விருச்சிகராசி அன்பர்களுக்கு. ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணுவீங்க. மனசில் தைரியம் தன்னம்பிக்கை இதற்கெல்லாம் குறைவில்லாத நாளாக இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் வந்ததுன்னா நீங்கள் முடிவெடுக்கிறதுல கில்லாடியாக இருப்பீங்க, கரெக்டான முடிவுகள் எடுப்பீங்க, பலருக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய தினம் உங்களுடைய திறமை அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கான அங்கீகாரங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அற்புதமாக இருக்குது. தந்தை வழி உறவுகள் ஆதரவாக இருப்பாங்க. ஆன்மீக ரீதியாக நிறைய பிரயாணங்கள் போவீங்க. பக்கத்தில் இருக்க கோவில் ரொம்ப நாளாக போகலை, மனசில் இந்த கோவிலுக்கு போகணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இன்றைய தினத்தில் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் நல்ல ஒரு விஷயங்கள் நடைபெறும், சந்தோஷம் அடைவீங்க அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்த்து. தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம், தேவையில்லாத பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுவதற்கான சூழல்கள் இருக்குது. இன்று விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு கடினமாக உழைக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இடையூறுகள் அவ்வப்போது வந்து போகலாம். கேட்டி நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் மிகுந்த நாளாக இந்த நாள் காணப்படும். இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு அற்புதமான பணவரவுகள் உண்டாகும். மறைமுகமாக வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கு. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் முன்னாடி யாருக்கோ உதவி பண்ணிருப்பீங்க, அதன் பிரதிபலனாக இன்னைக்கு அவங்க உங்களுக்கு வந்து அந்த பணமாக திருப்பி கொடுக்கறது, இல்லை எங்கேயோ இருக்கட்டோன்னு வச்ச காசு திடீர்னு உங்கள் கையில் வந்து சேர்றது, மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கமிஷன் துறை இதில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் உண்டாகிறது, இப்படி மறைமுகமாக இன்கம்னு இல்லாமல் நமக்கு வந்து பிளே ஸ்லிப்புன்னு இல்லாமல் மற்றபடியான வருமானங்கள் அதிகரிக்கும். இல்லங்களில் இருப்பவர்களோட வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க. சண்டை சச்சரவு விளையாட்டை ஆரம்பித்தது சண்டையில் முடிகிற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால அதிலெல்லாம் கவனமாக இருங்க. பணம் கையாளும் இடத்துல பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்பவுமே எச்சரிக்கையோடு இருக்கணும். உதவிகள்னு செய்கிறீங்கன்னா கூட அந்த இடத்துல நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்க, திருப்பி அது நமக்கு வருமா அப்படின்லாம் யோசித்து செயல்பட வேண்டியது இன்றைய தினத்தில் அவசியமாக இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லங்களில் அமைதியும் இருக்கும், அதே நேரத்தில் தேவையில்லாத அவ்வப்போது சில சண்டை சச்சரவுகளும் வந்து போக வாய்ப்புண்டு. இன்று மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி சற்று அதிகரித்து காணப்படும். பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையோடு செயல்படுங்க. உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல பண வரவுகள் ஏற்படும். இன்றைய தினம் அலர்மேல் மங்கையை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.
அன்பான மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்கள் இன்றைய தினம் சுறுசுறுப்போடு இருக்க போகிறீங்க. உள்ள ரீதியாக ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும், குழப்பமில்லாத மனநிலைமையே பல உங்களுடைய குழப்பங்களுக்கு தீர்வு சொல்லக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் அற்புதமாக இருக்குது. திருமண வாழ்க்கை சந்தோஷமாக போகும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், நண்பர்கள் உறவினர்கள் வருகை வந்து மனமகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பு. ஒரு வேலைன்னு வந்துட்டால் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும், சக ஊழியர்கிட்ட போய் ஒரு ஹெல்ப்னு கேட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். வெளிவட்டார தொடர்பு அற்புதமாக இருக்குது இன்றைய தினம் மகர ராசி அன்பர்களுக்கு. ஒரு ஆப்ளிகேஷன்னு போனீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் எல்லாமே. கூட்டுத்தொழில் வியாபாரம் நல்ல லாபத்தை ஈட்டு தரும். தொழில் தொடங்கும் முயற்சி அற்புதமாக கைகூடி வரும். இது எல்லாமே மகர ராசி அன்பர்களுக்கு சாதகமாக இன்றைய தினத்தில் இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு வந்து நன்றாக மனதுக்கு பிடித்த வரன் அமைவது, இதெல்லாம் இருக்குது இன்றைய தினத்தில். எதையுமே வந்து நீங்கள் பெரிதுபடுத்த மாட்டீங்க, சந்தோஷமாக ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மகர ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் செய்வீங்க. இன்று உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரித்து காணப்படும். அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகம் கிடைக்கும். இன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா கடினமாக போட்டி போடக்கூடிய நாளாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு சின்ன விஷயம் பண்ணுறீங்கனாலும் அதுக்கு அத்தனை பேர் வந்து போட்டி போடுவாங்க. அத்தனை சவால்களையும் சந்தித்து மேலே வரக்கூடிய நாளாக கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்க போகுது. பொருளாதார ரீதியாக சில தொந்தரவுகள் இருக்கலாம். கையில் இருக்க பணத்தை போட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணுன்னா அது போகலை, இன்னும் கொஞ்சம் நமக்கு பண உதவி வேணும் அப்படின்னு நிறைய பேர் இடத்துல போய் கேட்கக்கூடிய அமைப்பு இன்றைய தினத்தில் இருக்குது. பிஸ்னஸ் லோன்ஸ் இதெல்லாம் அதிகம் நீங்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஒரு தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த போட்டியாளரை நீங்கள் எதிர்கொள்ளும் விதம் இன்றைக்கி அற்புதமாக இருக்கும். வாயால் வெறும் வார்த்தை ஜாலங்கள் செய்யாமல் செயலில் அவங்களுக்கான பதிலை இன்றைய தினம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அற்புதமான அமைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்குது. ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாமல் ஓய்வின்றி உழைக்கிறது மட்டுமே நமக்கு முக்கியம்னு நினச்சி உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா சில சங்கடங்களை இன்றைய தினம் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இன்று அவிட்டம் நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். சதயம் நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய அமைப்பு இன்றைய தினத்தில் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் எதிர்ப்புகள் இதெல்லாம் அதிகம் தோன்றும். இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்குது. இவ்வளவு நாள் வரவேண்டிய விஷயங்கள் இன்னும் வந்து சேரலை. ஏதோ ஒரு தடை வந்துட்டே இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தினால தள்ளி போயிட்டே இருக்குது. இப்படிலாம் இருந்த விஷயங்கள் காரியங்கள் இதெல்லாம் அற்புதமாக முடிய போகுது. உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பு இன்றைய தினத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இருக்குது. அதனால் நிறைய விஷயங்களை உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பு. இல்லங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எடுத்து நடத்துவது அப்படிங்கிறது மீனராசி அன்பர்கள் இன்றைய தினம் செய்வீங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவது இதெல்லாமும் செய்வீங்க. ஆன்மீக ரீதியான ஒரு வளர்ச்சி உங்களிடத்தில் இருக்கும். மனப்பக்குவம் பக்தி ஆன்மீகத்துலலாம் இதெல்லாம் ஒரு படி இன்னும் ஆழமாக உள்ளே செல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் மீனராசி அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்குது. தொழில் ரீதியாக பூர்வீக தொழில் எடுத்து நடத்துபவர்களுக்கு நல்ல லாபம் உண்டாகும். தந்தையின் ஆதரவு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா இல்லங்கள்லேயும் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் உருவாகும். இன்று பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு கட்டுப்பாடு மிகவும் அவசியமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவர்கள் மேன்மை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவர்கள் கவனமாக இன்றைய தினம் நீங்கள் செயல்படணும். இன்றைய தினம் தட்சிணாமூர்த்தியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஜோதிடம் சம்பந்தமான பொதுவான கேள்விகள் வரவேற்கப்படுது. திரையில் தெரியக்கூடிய இந்த எண்ணிற்கு உங்களுடைய சந்தேகங்களையோ இல்லை கேள்விகளையோ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். தெரிவிக்கும் பொழுது உங்களுடைய பெயர், நீங்கள் பிறந்த தேதி,
பிறந்த நேரம், பிறந்த இடம் இதையும் கூடவே எங்களுக்கு தெரிவிக்கும் பொழுது உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும்.